வணக்கம். முப்படையில் உதயகுமார். எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கோம். இந்த ரிசல்ட் வந்த பாஸ் ஆன மாணவ மாணவிகளுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம ஒரு கட்டம் முடிச்சாச்சு, செகண்ட் கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல். இந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணலாம். இந்த ரெண்டு கேட்டகரியை டிவைட் பண்ணதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸாம் முடித்தோடனே நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா சார் நான் இப்போ தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற செகண்ட் கேட்டகரி இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் இந்த ஷார்ட் டைம் பீரியட், இந்த ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முப்படை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 செக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 to 7:30, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 7:30, இன் பிட்வீன் 11:00 to 1:00. இந்த 11:00 to 1:00 பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங் ஜம்ப் எப்படி குதிக்கலாம், ஸ்டெப்ஸ் எப்படி டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 400 ஸ்டார்டிங் எப்படி பண்ணலாம், ஃபினிஷிங் எப்படி பண்ணலாம், ரோப்பு எது பவர் ஹேண்டு நான் பவர் ஹேண்டு, இந்தமாரி பேசிக் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் திங்க் பண்ணலாம், திங்க் பண்ணுற விஷயத்தில் சார் நான் பார்டர் மார்க்கில் தான் இருக்கேன், நெக்ஸ்ட் நான் ஃபிசிக்கல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிற விஷயமே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா யோசிக்கிற விஷயம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பர்சன் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான் பார்டர் மார்க்கில் இருக்கேன், நான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. அந்த டவுட்டெல்லாம் வேணாம், நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பர்சன் நீங்கள் குவாலிஃபைட் இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் வெளியே வாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு முன்னாடி நான் குவாலிஃபைட் ஆகாம ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ண, அந்த திங்க் பண்ணுற விஷயத்த ஓரம் கட்டி வச்சுருங்க. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்தாலும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஃபிசிக்கல் கோச் பொறுத்த வரைக்கும் தனியாக செப்பரேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட்டுக்கு பார்த்தா செப்பரேட் செப்பரேட் கோச்சஸ் தான் இருக்காங்க. அதனால் கமிங் மண்டேலேருந்து தேர்ட் ஃபிசிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.